ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம்ல பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆர்க் சர்வைவல் லெவலில் தான் கைஸ். நீங்கள் ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா 16 ஸ்பைனோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண போகிற வைக்கீங்களா. ஸோ 16 ஸ்பைனோ எக்ஸ் நான் வந்து ரவுண்டாக 20 தான் பார்த்தீங்கன்னா பண்ணலான் இருந்தேன். பட் இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த அந்த ஆர்வத்தை பற்றி நடக்க முடியல. அதனால் சரி ஓகே 16 எக்கே போதும்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 14 எக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் கடைசி ப்ரீடிங் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ப்ரீடிங்கில் நம்மளுக்கு ஒரு 2 எக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த 2 எக்கு எடுத்துகிட்டு நம்ம 16 எக்கு பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண கிளம்பலாம் ஓகேங்களா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கடைசி ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போது. ஸோ இப்போதைக்கு 2 ப்ரீட் பண்ணிடுச்சு அப்படின்னா வைங்க ஓகே. ஒன்று பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுருச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா முட்டை போட்டுருச்சு வேற லெவல் தான். இதோட பார்த்தீங்கன்னா 16 எக்ஸ் பற்றி நம்மளுக்கு வந்து கிடச்ச மாதிரி இருக்கும். நவராதார ஐயோ இந்த பராசு வேற ஏறா நீங்களா அங்கிட்டு போங்கடா ஏன்னா கொடுக்கா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வேண்ட்ரிங் ஆஃப் ஒன்று அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி செட்டு அந்த ஒரு எக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ரூம் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். ஸோ ஹேச் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு ரூம்னு கேட்டிங்கன்னா நம்ம டோட்டலாக 16 ஸ்பைனோ எக்கு பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நார்மலாக கேம் ஃபேரில் போட்டு ஹேச் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்கை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். ஒரு முட்டையும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பக்கம் வரும் ஓகேங்களா. அதனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நான் வந்து ஹேச் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை அதான் ஹேச்சிங் ரூம் மாதிரி ஒன்று கட்டிட்டு ஸோ ஏர் கண்டிஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இத்தனை நாள் கேம்ப் ஃபீல்டில் தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஜெனரேட்டர் தேவைப்படும், ஒயர்லாம் தேவைப்படும். எலக்ட்ரிக்குள்ளே நான் வந்து போனதே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து எலக்ட்ரிக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி இருக்க போகணும்னு தெரியல. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்ட பார்க்கல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு போயிட்டு நான் எவ்வளோ நம்மள்கிட்ட வந்து ஸ்பைனோ எக்ஸ் இருக்குது நான் எங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நார்மலாக வெளியே வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ முட்டை பார்த்திங்க அப்படின்னா ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து சரிப்பட்டு வராது, அதாவது ஹேச் பண்ணுறதுக்கு சரிப்பட்டு வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 ஸ்பைனோ எக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஹேச் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரூம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அந்த ரூமுக்கு தேவையான பொருளாக வந்து மேக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம் ஓகே கேஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் ஏதோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிறேன். மேக் பண்ண பத்தலைனா கூட வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டவும் போகிறேன். அடிக்கடி பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வச்சு இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஹேச் பண்ணுற ரூம் ஓகேவா. ஸோ ஹேச்சரின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஐயோ அந்த ஃபவுண்டேஷன் நேராக வைக்கணும்னு பார்க்க நேராக இருக்க மாட்டேங்குது ஓகே. இவ்வளோ பெருசு பண்ண போகிறேன்னு தெரியல. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கிறேன் அந்த பெருசு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு வச்சு பார்த்துட்டு ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3x3 பேஸில் பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு பார்த்தேன். பட் இதை வச்சிங்க அப்படின்னாலே இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வருது பேஸ். ஏர் கண்டிஷனர் வைக்கணும், ஜெனரேட்டர் வைக்கணும், மேபி ஃப்ரிட்ஜு இதுக்குள்ளே வச்சிடலான் இருக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டு குடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் கூட வைக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பட் நம்மளோட இன்னும் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வரேன். இன்னொரு 6 ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ மிச்ச ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சாலும் சுற்றி ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா போடல ஓகேங்களா. ஸோ 4x4 பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். அது இனிமேல் இந்த பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நினைக்கிறேன். இதுவே போதும், இந்த ரூமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்கும் கைஸ். அப்படியே அந்த ஏர் கண்டிஷனர் வச்சிருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஏசி வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு, ஜெனரேட்டர் வைக்கிறதுக்கு ஓகே. இது 3 விஷயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதும் வைக்கலாம் தான். பட் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே இங்கே பாருங்களேன் அந்த காப்பி மாட்டை அடி ஏண்டா அப்பெல்லாம் பண்ணுறீங்க. ஒரு ஏதாவது கட்டம் போதாக கொடுக்காது எப்போடா கட்டாலும். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம வந்து வால் பார்த்தீங்கன்னா செட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டோர் வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு வேளை ஏதாவது டைனோஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாமல் தத்தளிக்க கூடாது அல்லவா சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுலான்னு இருக்கிறேன். அப்படி இல்லை வேறு ஏதாவது வைக்கலாமா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சைடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளாக் கேப் பார்த்தீங்கன்னா விடணும். ஸோ இதை விட்டுட்டு இந்த 2 கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு வால் பார்த்தீங்கன்னா வச்சுடல ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கேப் பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யணும் நினைக்கிறேன் ஓகேங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்ற ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓகே இதை வந்து எடுத்து ஓகே இதை வந்து பிளேஸ் பண்ணி இப்போதைக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஓட்டையாட்டு இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் வெளிச்சு வரதுக்காக பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா. சிம்பிளாக வந்து சும்மா சாதாரணமாக கட்டாமல் கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்சு வச்சு கட்டுறேன். இதுவே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கட்டலாம் தான். பட் அதெல்லாம் கட்டி எது கசிங்க போயிட்டு ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரீ யூஸ் பார்த்தீங்கன்னா கட்டணும். பட் அதுவே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மனசு கஷ்டப்படக்கூட நல்லாயிருக்குங்கிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூஸ். ஓகே ஃபைனலி இப்போதைக்கு ரூஃப் போட ஆரம்பிச்சிடலாமா. ஸோ ரூஃப் தான் தெரிஞ்சு பத்தாது நினைக்கிறேன். வெறும் 8 தான் கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலாம். ஸோ ஓகே 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 4 ஆமாம் கைஸ் பத்தாது. ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு நான் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே. இப்போதைக்கு ஒரு 10 சீலிங் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த 10 சீலிங் வச்சாலே எனக்கு தெரிஞ்சு போதும் நினைக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டோம் அப்படின்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஹேச்சிங் ரூம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெனரேட்டர்லாம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ அது மட்டும் வைப்போம். ஃப்ரிட்ஜ் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாயிருச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டையாக இருக்குது. இதுக்கு டோர் வச்சா டோர் வைக்க முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். வேறு வைக்க முடியுமான்னு உங்களுக்கு எதாவது ஐடியா கிடச்சினா மறக்காம சொல்லுங்கள். எனக்கு எதுவும் ஐடியா வரமாட்டேங்குது. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம.
ஓகே, இப்போதைக்கு மேக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேப்ரிக்கெட்டில் தான் பார்த்திங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெனரேட்டர் தான் மெயினாக தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் நம்மளால் கரண்ட் சப்ளை பார்த்திங்கன்னா வர வைக்க முடியும். அப்புறம் அவுட்லெட் பார்த்திங்கன்னா தேவைப்படும், அப்புறம் ஏர் கண்டிஷனும் இருக்கீங்களா? இது மூணே நம்மளுக்கு வந்து போதும். ஸோ ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறேன், மேபி இதை கிராஃப்ட் பண்ண டைம் கழிச்சு அப்படின்னா கிராஃப்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ ஏசி அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நம்மள்ட வந்து இருக்குது, ப்ளூ பிரிண்ட்டாகவே இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஒயர் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அதை எப்படி நம்ம வந்து என்கிராம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ என்கிராம்லேயே பார்த்திங்கன்னா ஒயர்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஒயர் வரலையா? ஆடாடா, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கேட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிள், ஓகே, எலக்ட்ரிக்கல் கேபிள்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்க வேண்டியது. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பைப் கனெக்ஷன் எப்படி நம்ம வந்து ஃபார்மிங் கொடுத்தோம், ஸோ சேம் அதே மாதிரி ஏதாவது ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்லி உங்களுக்கு வந்து காமிக்கிறோம், ஓகேங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஒயரில் எதுவும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, எலக்ட்ரிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்கிராமில் தான் அன்லாக் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்டல் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ டோட்டல் 650 மெட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சு விட்லாம். அதுக்கப்புறம் அந்த சிலிக்கான் பில்ஸ், ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நிறையவே தேவைப்படுது, ஏன்னா அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? அது எக்கச்சக்கமாக தேவைப்படுது. நானும் பார்த்தீங்கன்னா குடிசீர வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு அந்த எலக்ட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்கிராம் வந்து அன்லாக் பண்ணிட வேண்டியதாக நினைக்கிறேன். அது வந்து எத்தனாவது லெவல் இருக்குன்னு தெரியல. ஸோ இது 48வது லெவல் நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதுவும் எனக்கு வந்து அன்லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆயில போட்டு நம்ம வந்து நிறைய எலக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு அந்த ஒரு ஜெனரேட்டரை ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில உள்ள போட்டு நம்ம ஃபேப்ரிக்கேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸை பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஸோ எவ்வளோ இது வந்து கிராஃப்ட் பண்ண முடியுதுன்னா 66 பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே கூட நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம், வேறு எதுக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. பட் எனக்கு கொஞ்சம் மெட்டல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. பட் பரவாயில்ல, ஒரு மெட்டல் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறானுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, ஒரு 50 மட்டும் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆயிரும். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் அவுட்லெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், ஏசிலாம் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இதான் மெயினான விஷயம், ஓகேங்களா? ஸோ ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அது மட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மள்ட்ட வந்து இல்லவே இல்லை கைஸ் நம்ம வீட்டில். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா சுத்தமே இல்லை வீட்டில். போன வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு இந்த க்ரீன் ஹவுஸ் வால் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணோம். அதனால் இப்போதைக்கு இதை உடச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்மளால் ஏசி பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியுது. ஜெனரேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணால், பட் இந்த ஒரு கிறிஸ்டல் மட்டும் தேவைப்படுது. ஏங்க 25 கிறிஸ்டல் தான் கைஸ் கிடைக்குது, ஐயோ ஒரு ஏசிக்கு 15 கிறிஸ்டல் கேட்டாங்களே, அப்போ வேலைக்கு நம்ம ஒன்று போக வச்சுருவாங்களோ? ஸோ சார், என்னது? சரி ஓகே, பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணி அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம போய் நிறைய கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25 கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்மளால் ஃப்ரிட்ஜ் கூட மேக் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வேணாம். ஸோ ஃப்ரிட்ஜ் பொறுமையாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஏசி பார்த்தீங்கன்னா பண்ணலாம், ஏன்னா ஏசி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹேச் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும், ஓகேங்களா? எல்லா ஏகியுமே ஸோ ஓகே, ஃபைனலி ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண போட்டுட்டேன். ஃபைனலி கைஸ், இப்போதைக்கு நம்மள்ட்ட ஜெனரேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் இருக்குது, அப்புறம் ஏசியும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஹேச்சிங் ரூமில் போய் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெனரேட்டர் தான் பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் மெயினான விஷயம், அதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம்னா பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ சாதாரணமாக அதில் கரண்ட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒயர் எந்த ஒரு ஒயர்னாலும் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் மேலே தூக்குது, பார்த்தீங்களா? மேலே தூக்கிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா அவுட்டில் வைக்க போகிறேன். நீங்கள் கீழே கூட பார்த்தீங்கன்னா கேபிள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே வைக்கிற பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூட கீழே வச்சு நீங்கள் எந்த பக்கம் கொண்டு போக நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் கூட எவ்வளோ லென்த் வேணாலும் கூட கொண்டு போகலாம், ஓகேங்களா? இங்கிருந்து என்னோட வீடு வரைக்கும் கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயர் மேலே வச்சுட்டு இது மேலே அவுட்லெட் பார்த்தீங்கன்னா மெயினாக மாற்றமாக இருக்கும். ஸோ அந்த அவுட்லெட் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க, ஓகேங்களா? இப்போதைக்கு அந்த ஜெனரேட்டர்லேருந்து குறிப்பிட்ட தூரம் அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா லென்த் வரும். ஸோ தெரியுது உங்களுக்கு, ஒரு மெல்லிசான ஒரு கோடு மாதிரி தெரியுது இல்லை, இதான் பார்த்தீங்கன்னா ஒயர். இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் இது கனெக்ட் ஆகும். ரொம்ப தூரம் வச்சோம்னா கனெக்ட் ஆகாது. நீங்கள் ஒருவேளை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கூட அந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் ஸ்டார்டிங்கில் கொடுத்தால அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். எப்படி பைப்லைன் கொண்டு போவோம், ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு இன்னொரு ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். பட் அந்த கிறிஸ்டல் எனக்கு தெரிஞ்சு பத்தாதே, மறுபடியும் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா எடுக்க போகலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேல்கன் அமௌண்ட் வந்து நான் வந்து கிறிஸ்டல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 270 கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா? இப்போதைக்கு எடுத்து நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். இதை வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா சிலிக்கான் பேர்ஸ், ஓகேங்களா? ஸோ அது இனிமேல் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதை வச்சு தான் நிறைய எலக்ட்ரிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டு ஏர் கண்டிஷனர் நம்ம மட்டும் போய் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட நம்ம போய் சிலிக்கான் பேர்ஸ் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் மிச்ச ஏர் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 மேக் பண்ண நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப பெரிய 16 எக்கில் அதனால் 6 வச்சா கரெக்டாக இருக்கும் தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா 6 ஏர் கண்டிஷனர் தான் மேக் பண்ணி வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது வந்து பிளேஸ் பண்ணிடலாம். பட் இது வந்து பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் வைக்கிறோமோ அதுக்கு ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணது வைக்கிங்களா. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ எந்த பக்கம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இப்போது இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுட்டேன். பட் ஏதோ பார்த்தீங்கன்னா குழப்பி முழப்பி கசாமசான்னு வச்சுட்டேன். பட் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நான் சிலிக்கான் பென்சிலாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து 6 ஏர் கண்டிஷனர் மேக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 6 ஏசியுமே நான் வந்து மேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷனும் போதும் செக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஜெனரேட்டரோட பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்குது ஓகேங்களா. ஸோ ஜெனரேட்டர் இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஏசி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனலி 3 வாரமாக நான் காத்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ 16 ஸ்பைனோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்கு போகுது தெரியல. ஸோ பார்ப்போம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைனோ எக் போய் எடுக்க போகலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம் எதுக்கு நம்ம ஸ்பைனோ எக் வந்து ஹேச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹேச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான கலர் பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிறேன். நீங்கள் வந்து வைல்டிலே பார்க்க முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு கலர் மியூட்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பட் ஃபுல்ஃபில்லான கலர் மியூட்டேஷன் கிடையாது. நம்ம ஹேச் பண்ணி ஒரு வேளை கலரான ஒரு டைனோ கிடைக்குதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்டான கலர் இருக்கு, நீங்கள் வந்து வைல்டில் அதை வந்து பார்க்கவே முடியாது. ஒன்லி இந்த மாதிரி ப்ரீட் பண்ணி உங்களுக்கு ஹேச் பண்ணும்போது மட்டும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிங்களா. உங்களுக்கு வந்து காமிக்கிறது வந்து பார்த்த உடனே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு அந்த 16 முட்டையுமே நம்ம வந்து ஒட்டுக்கா போட்டு பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ண போகிறோம். ஸோ அதான் இன்னுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்க போது. அந்த இடம் எனக்கு தெரிஞ்சு 10 நினைக்கிறேன். ஸ்பைனோ எக்வே ரொம்பவே பெருசாக இருக்கும். என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம போயிட்டு ஃபஸ்ட் எதுனா பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுலாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் பார்த்தீங்கன்னா போடலாம். ஒரு 18 ஆயில் பார்த்தீங்கன்னா அதாவது 18 கேஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அது வந்து போதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா இங்கே பாருங்க, ஒயரில் போது சாக்கடிக்குமா, சாக்கில் அடிக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகே ஃபைனலி கைஸ் பாருங்க ஏசியில் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக் எல்லாத்தையும் தூக்கி போட போகிறோம். ஸோ அது இந்த ஒரு ஏசி பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும். ஒரு வேளை முட்டைக்கு வந்து கூலிங்கும் ஆகாது ஹீட்டும் ஆகாது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னுமே வேறு லெவலான விஷயம். ஸோ அதுக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் நான் வந்து கட்டினேன். இங்கே பாருங்க ரெண்டு முட்டைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்பைனோ முட்டை. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 16 முட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட போகிறோம். அது இன்னுமே பார்க்குறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தேவை விடுமோ. ஏங்க 10 மா 10 வேறு தெரியலையே. சுடிக்கு பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா. எல்லாம் சேம் டைமில் நம்ம வந்து புரிய வச்சு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா பொரியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக முட்டையை பொரிய வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒட்டுக்காக பொரிய வச்சால் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து எடுத்து வச்ச எல்லா முட்டையுமே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிற்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணி எது கலர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் இருந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே விட்டுற தான் போகிறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் நம்ம வந்து சுற்றி சுற்றி வைப்போம். எல்லா முட்டையும் செக் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ஏசி கூட கனெக்ட் ஆகுதா இல்லையுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேலை பார்த்தீங்கன்னா டையிங்னு சொல்லி வரும் ஓகேவா. அந்த மாதிரி டையிங் வந்துச்சுன்னா அந்த முட்டையை எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா மிச்ச முட்டையெல்லாம் தூக்கி வீச போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஐயோ ஏன் மேலே விழுகுதுங்க இந்த முட்டை. சரி ஓகே பரவாயில்லையே, இங்கே வரைக்கும் வருதுங்க ஏசி பரவாயில்லையே. இவ்வளோ தூரத்துக்கு வருதா, அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த கூலிங் கொடுக்குன்னு வேறு தெரியல. அந்த டையிங்னு வரல பார்த்தீங்களா முட்டைக்கு. ஸோ அப்படினாலே இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஏர் கண்டிஷனரில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 3 முட்டை தான் இருக்குது. ஸோ ஓகே இன்னொரு 2 எக்கு, இந்த 2 எக்கையும் போட்டோம் அப்படின்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேச்சிங் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆக போகுது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடலாம் லாஸ்ட் முட்டைங்க. ஸோ கைஸ் ஃபைனலி இப்போது இந்த இடத்துல 16 ஸ்பைனோ எக் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு வேறு லெவல் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு கேமரா மோட் உங்களுக்கு வந்து போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாரு கைஸ் மரண பங்கமாக இருக்குதுங்க. ஸோ தாறு மாதிரி தான் இதுலேருந்து 16 ஸ்பைனோ குட்டிங்க பார்த்தீங்கன்னா வரப்போது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் க்யூட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே செம்ம குட்டியாக இருக்கும். ஸோ பார்ப்போம் வைக்கிங்களா அந்த ஒரு நிலமை நேரம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 22 நிமிஷம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போதைக்கு எக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இன்குபேஷன் பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன வேலை பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ, ஏன் இன்னும் சிட்டி நார்மலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க, சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஆர்மர் பார்த்தீங்கன்னா வாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பண்ண போகிற வைக்கவா. எனக்கு வந்து சிட்டி நார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சிங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே போட்டுருந்தேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து ப்ளூ பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஆர்மரோட ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா இருக்குது வைக்கவா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் செட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணி போட போகிறோம் ஓகேங்களா. எந்த ஒரு என்கிராம் நான் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்ல விஷயம். ஸோ ஓகே ஃபைனலி இதுக்கப்புறம் கைஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக் ஆர்மில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம். ஸோ அதான் இனிமேல் வந்து ஓபியாக இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இந்த ஒரு ஆர்மில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன். ஆனால் இந்த ஆர்மரோட கலர் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல கைஸ். அதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ முடிஞ்ச இப்போதைக்கு நம்ம வந்து டை அடிக்க பார்க்கலாமா. ஸோ நிறைய பேர் அதையும் சொன்னீங்க ப்ரோ, இந்த மாதிரி ஆர்மருக்கு வந்து டை கலர் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஆர்மரோட டை கலரையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இங்கே பாருங்களேன் அப்படியே அயன் ஆர்மர் மாதிரியே தெரியுதுல. ஸோ முடிஞ்சது வந்து ஒரு கோல்டு ஆர்மராக பார்த்தீங்கன்னா மாற்றி பார்க்கலாமா. ஸோ ஃபைனலி நீங்கள் கேட்டமா நான் ஃப்ளாக் ஆர்மர் பார்த்தீங்கன்னா மாறிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஒரு
ஆர்மர்ல தான் பாத்தீங்க இருக்க போறோம் ஓகேங்களா. சோ ரையாட் ஆர்மர் வந்து மாறுவனா என்னங்கறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அதுக்கு ப்ளூ பிரிண்ட் பத்தி நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மாற முடியும். அதை வேணா ஃபியூச்சர்ல வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. சோ ஓகே இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து நிறைய டை பத்தின இருக்குது. சோ என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா இங்க பாருங்க எல்லோ கலர் இருக்குதா, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமே. மேபி நம்மளுக்கு வந்து ஆர்மர் பாத்தீங்கன்னா கோல்டன் ஆர்மர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இருந்து பாக்கலாம். சோ டைமண்ட் ஆர்மர் மாதிரி தெரியுது. என்ன வேணும், ப்ளூ கலர் வேணும். ஆனா ப்ளூ கலர் நம்ம ஒன்றும் மேக் பண்ற மாதிரி இல்ல. சோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு எல்லா ஆர்மருக்கும் பாத்தீங்கன்னா வந்து கோல்டு கலர் பாத்தீங்கன்னா அடிச்சு பார்க்கலாம். சோ அந்த கலர் எப்படி யூஸ் வந்து பார்த்து நல்லா இருந்துச்சு இதுவே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன், பரவாயில்ல கோல்டு மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது. இது வந்து போட்டு பார்க்கல ஓகேங்களா, ஏன்னா போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா கோல்டா இருந்துச்சு நல்லா இருக்கும். ஆனா அயனும் கலந்த மாதிரி தான் இருக்குது, தெரியுது உங்களுக்கு அந்த கலர் லெஃப்ட் சைட்ல. சோ ஃபுல் கோல்டு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேன், இதாவது எல்லோ கலர்னா எல்லோ கலர் மாதிரி தெரியுது. ஐயோ டே எதுக்குள்ளேயே போய் முங்கிட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க, சை என்ன கலர் அது. ஏங்க இந்த கலர் எனக்கு தெரிஞ்சு சத்தியமா செட் ஆகாது நினைக்கிறேன், பேசாம நம்ம வந்து வேற கலருக்கே பார்த்தீங்கன்னா மாறிடலாமா. நம்ம கிட்ட வேற பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுக்கப்புறம் ஒயலட் கலர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சு பார்க்கலாம். ஸோ ரெட் கலர் ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சு பார்க்குறேன், அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஃபுல் ரெட்டாக இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணலாம். பட் ரெட்டும் அந்தளவுக்கு இருக்காதுங்க, ஏன்னா ஆர்மருக்கு போய் ரெட் கலர் கொடுத்தா அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியே தெரியும் நினைக்கிறேன். சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன், ஸோ ஹெல்மெட்டை மட்டும் போட்டு பார்த்துக்கலாம் ஒரு டைம். ஓகே நல்லா தான் தெரியுது. சரி ஓகே கைஸ் பேசாம நம்ம வந்து ஒயலட் கலரையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரெட் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். நம்மள்ட்ட வந்து ரெட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஏங்க இது நல்லா இருக்குங்க, ஏன் இங்கே பாருங்க டார்க் கலர் வேற லெவலில் இருக்குல்ல. ஓ மை காட், ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அயனே தெரியுமா, இது பேசாம ஒயலட் ஏதாவது கடிச்சலாமா, பர்பிள் வேற லெவலில் இருக்குது. ஏன் நினச்சு கூட பார்க்கல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளவுஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு பார்க்கலாமா. ஸோ ஃபைனலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஓகேங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, க்ளவுஸும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஏங்க வேற லெவலில் இருக்குங்க கலர், ஒரு வேலை டார்க் கலராக போட்டால் தான் டார்க் கலர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு அயன் தெரியாத மாதிரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரே தெரியல, ஆனால் ஹெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே அப்புறம் பேச இப்படி விட்டலாமா, மற்ற பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயலட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், ஹெட் மட்டும் பார்த்து ரெட் கலரில் இருக்கட்டும் ஓகேங்களா. சிதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் வேற லெவலில் இருக்குங்க என்னோட ஆர்மர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு சீரிஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது, இதுக்கப்புறம் இந்த கலரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குதுங்க, செமையாக இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் இன்குபேஷனுக்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா போய் எத்தனை முட்டை பார்த்தீங்கன்னா பொரிய போதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி எனக்கு ஒரு நல்ல ஆர்மர் பார்த்தீங்கன்னா கிடச்சி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் குடி சீக்கிரம் டஞ்சன் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஓகேங்களா. ஸோ ஓகே இன்னொரு கால் மணி நேரம் கைஸ், இன்னொரு கால் மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு சந்திக்கிற, அதுக்கப்புறம் எல்லா முடியும் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலி கைஸ் இப்போதைக்கு எல்லா ஸ்பைனோக்கும் பார்த்தீங்கன்னா ஹேச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்கே ஒரு 16 ஸ்பைனோ குட்டிங்க பார்த்தீங்கன்னா வரப்போதுங்க, எல்லாம் வேற லெவல் க்யூட்டாக இருக்க போகுது. பட் எனக்கு தேவையான கலர் மட்டும் தான் வந்து கிளைம் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதாவது மியூட்டேஷன் இருந்தால் மட்டும் தான் கிளைம் பண்ண போகிறேன், மற்றபடி நம்ம ஆல்ரெடி பார்த்த கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே விட போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ ஏன்னா நம்மள்ட்ட வந்து கிளைமிங் பார்த்தீங்கன்னா மூணே மூணு அனிமல் தான் என்ன பண்ண முடியும், ஒரு மூணு மியூட்டேஷனில் மூணு ஸ்பைனோ தான் பார்த்தீங்கன்னா இதில் கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்ப்போம். ஸோ ஓகே ஃபைனலி கைஸ் இந்த ஒரு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா புரிய போகுது, இன்னும் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைனலி ஏங்க இது ஆல்ரெடி பார்த்த கலர் தாங்க. ஸோ ஓகே இன்னொன்று வந்திருக்குது, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த கலர் தான். ரெட்டே கொடுக்குறாங்களே தம்பிங்களா, ப்ளீஸ் அண்ணன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்குறா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்டில் இருக்கிற கலர் தான் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்டான கலர்னா ஸோ அதை மியூட்டேஷனை எப்படினு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கலர் தான் இருக்குது, வைல்டு தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வைல்டு தான், க்ரீன் கலரே கொடுக்குறாங்களே, க்ரீன் ரெட் இதை தவிர அதை டிஃப்ரெண்டாக கொடுக்குறா. ஏன் அது ரெண்டே வருதுன்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டு தான், அது ரெண்டோட அப்பா அம்மா வச்சு தான் வந்து அதிகமாக பண்ண வைக்கிறாங்க. இங்கே பாருங்க இது தான் கைஸ் மியூட்டேஷன் தெரியுதா, இங்கே அதோட செதில் ப்ளூ கலர் ஓபி லெவலுக்கு, அது ட்வின்ஸ் ஓபி லெவல் தான். ஃபைனலி கைஸ் பையனோட ஃபஸ்ட் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன், அதுவும் ஓபி கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் வந்துருக்கல, செமையாக இருக்குதுங்க. ஸோ ஓகே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ், ஒன்று மேல் ஒன்னொன்று ஃபீமேல், செமங்க. ஓகே ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஸ்பைனோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டேன். ஸோ நான் வந்து பார்க்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே முட்டையில் ரெண்டு மியூட்டேஷன் ஓகேங்களா, ரெண்டு குட்டி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ட்வின்ஸ் ஓகேங்களா. ஓகே இன்னும் வேற மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆகுதான்னு சொல்லி வந்து பார்க்கல, நிறைய முட்டை ஒன்று புரியாமல் இருக்குது. இங்கே பாருங்க ஆரஞ்சு கலர், நீ எப்படா ராசா வந்த, உன்னை பார்க்கவே இல்லடா, இவனும் மியூட்டேஷன் தாங்க. டோட்டல் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு மூணு மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆகிருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது இல்லை, செம்ம க்யூட்டாக இருக்குது. டே நீ எங்கே வெளியே போயிட்டு இருக்கிற தம்பி, இங்கே பாருங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, இதை கதவு போட்டு அடைச்சிருக்கணுங்கிறது. ஸோ அவனுக்கு போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு நாலு எக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் மட்டும் பார்த்துட்டு போயில ஓகேவா. ஸோ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கிறான், ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஸோ கைஸ் எத்தனை ஸ்பைனர் இருந்தாலும் பாருங்க, நம்மளுக்கு வந்து மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இன்னொரு ரெண்டே ரெண்டு எக்கு தான் இருக்குது, இல்லை இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹேச் ஆயிடுச்சு ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேச் ஆயிடுச்சு, எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதோட அப்பா மாதிரி அதோட அம்மா மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ரெண்டு மூணே மூணு ஸ்பைனோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் அதோட அப்பாவோட கலர் தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் மியூட்டேஷன் ஓகேவா, டிஃப்ரெண்ட்டான கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைனோ வந்து ஒயிலில் பார்க்குறக்கான வாய்ப்புகளே கிடையாது, அதோட செதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வயிறு பகுதி ஓகேங்களா. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ரெண்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மியூட்டேஷன் தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்க்கவே முடியாத ஒரு மியூட்டேஷன் தான். சரி ஓகே கேஸ் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு மியூட்டேஷன் பேபி மட்டும் நான் வந்து தனியாக வச்சு மிச்சம் இருக்கிற பேபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், வேறு வழியே கிடையாது. ஸோ இத்தனை பேபி இருந்தால் கொஞ்சம் லேக் அடிக்கும், அதனால் பண்ணக்கூடாது தான். பட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா இன்குபேஷன்லையும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேபி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஓபி கலர், ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோலாவாக இருக்குது. பட் அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்குது, ஓகேங்களா, வேறு லெவல் இருக்குது. பட் இப்போ நான் என்ன பிளான் பண்ணிக்கிங்க கேட்டிங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மூணுமே வளரட்டும். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுல பார்த்தீங்கன்னா மேல் இருக்குது, அந்த மேல் எனக்கு வேணாம். ஸோ அதாவது ஃபீமேல் இருக்குது, ஃபீமேல் வேணும், ரெண்டு மேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபீமேல் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என் ரெட் கலர் ஸ்பைனை பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்குது, ஓகேங்களா, அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் ஒரு 10-15 முட்டை எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாதிரி ஹேச்சிங் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அப்போ மேபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் கூட அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டாக நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பாடி வந்து க்ரீன் கலர் எனக்கு வந்து பிடிக்கல, ஓகேங்களா, ஸோ அதனால் அதோட அப்பா ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், அதை கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ ரெண்டு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு மேல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ கலர் மேலே, ஆரஞ்சு கலர் மேலே, அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஃபீமேல் கூட நான் வந்து ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ அது ரெண்டு ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை உடம்பு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆரஞ்சு, மேலே செதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அப்படி மூணு கலர் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஓப்பியான ஸ்பைனாக இருக்கும், அது வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு மியூட்டிஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பட் அப்படி வருமா எனக்கு வந்து தெரியல. ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கல, ஓகேங்களா. ஸோ வந்துச்சு அப்படின்னு இன்னுமே சூப்பரான ஸ்பைனாக இருக்கும், அதை நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்பைனாக பார்த்தீங்கன்னா வச்சிக்கல, ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி, இப்போதைக்கு இந்த மூணு குட்டியை வச்சு நீங்கள் என்ன இருக்கீங்க, உங்களுக்கு எந்த குட்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கா இல்லை ப்ளூ கலர் பிடிச்சிருக்குதா, அதை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏதாவது அப்போ எப்படி இருந்தாலும் வந்து கில் பண்ணி தாங்க ஆகணும், இவ்வளோ ஸ்பைனாக வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபுல் ஆயிரும், நிறைய டைனஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா சில பல டைனஸ் நம்ம வந்து கில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் ஒரு குட்டி ப்ளூ கலரில் ஒரு ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கில் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அதோட அப்பா க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுவேன். ஸோ மிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பைன் வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணி பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா மூணு வாரத்தோட கஷ்டம் பார்த்தீங்கன்னா இப்போதைய ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு ப்ரீடிங் முடிச்சிங்க அப்படின்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது அடுத்த முட்டை பார்த்தீங்கன்னா போடு, ஓகேங்களா. நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஹேச் பண்ணதில் எனக்கு கிடச்சி மூணு குட்டிங்க, ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணி முடிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே கார்ஸ், ஓகே இங்கே பாருங்களேன், கிகா மேலே உட்காந்து நான் வெளியே போயிட்டு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்தேன். ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ என்னென்னு உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கவா, நான் எவ்வளோ பெருசாக மேலே உட்காந்துட்டுருக்கேன் பாருங்களேன். சீரியஸாக இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டேன். ஸோ ஜெயண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டுருக்கேன், கிகாவோட தலை அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க பார்த்தீங்களா, சீரியஸாக எவ்வளோ ஹைட்டில் இருக்க மாட்டேன். அந்த சேண்டில் ஏதோ குட்டியாக பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க ஈஸ். பட் ஆனால் இப்போதைக்கு அந்த பக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக காமிக்குது, இப்போ தெரியுது என்னோட உண்மையான சைஸ். தெரியுது அந்த இங்கே பாருங்க எத்தினுண்டாயிருன்னு சொல்லிட்டு அதோட தலைக்கு நான் எவ்வளோ பெருசாக உட்காந்துட்டுருந்தேன். பட் இப்போ எத்தினுண்டா உட்காந்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இதோட உண்மையான சைஸ். பட் அவ்வளோ பெருசான சமையல் இருந்துச்சுல, உண்மையிலுமே அதே பெருசாக இருந்தாங்களா எக்கச்சக்கம் கிகாவை நம்ம கையில் எடுத்து கொள்ளலாம் கீஸ். அந்த நம்ம அந்த அளவுக்கு ஒரு வெறி பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கிகாவை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க கேட்டிங்கன்னா ட்ரைனிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, ஓகேங்களா. ஸோ என்ன ட்ரைனிங் கேட்டிங்கன்னா நம்ம மெல்லி டேமேஜ் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. கூடி சீக்கிரம் நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கப்போல, அதாவது டைட்டன் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் கூட்டிகிட்டு போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதை வின் பண்ண முடியுமா தெரியல. பட் கிகா ஒரு ஓப்பியான அனிமல், இதுக்கு வந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹெல்த் அதிகமாக இருக்குது, டோப்பர் அதிகமாக இருக்குது. நம்மள இருக்கிற எந்த அனிமல் நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா டைட்டனை கில் பண்ண முடியாது, ஓகேங்களா. பட் கிகா நினச்சா பார்த்தீங்கன்னா முடியிருக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் இந்த கிகாவை கொண்டு போய் தான் வந்து டைட்டனாக பார்த்தீங்கன்னா கில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரைனிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வந்து மெல்லி ஸ்டெமினா பற்றி அதிகப்படுத்தி பார்ப்போம். ஸ்டெமினா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெல்லி அளவுக்கு நான் வந்து அதிகப்படுத்த போகிறேன். ஸோ கூடி சீக்கிரம் மேபி அடுத்த வீடியோ கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த டைட்டனை கில் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். கிகா வச்சு டைட்டனை பார்த்தீங்கன்னா கில் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி இருக்க போது அப்படிங்கிறது வந்து சத்தியம் எனக்கு வந்து தெரியல, கில் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு வந்து தெரியல. மேபி யாராவது கிகா வச்சு டைட்டனை கில் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள், ஓகேவா. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிகாவை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கிகாவை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடே பார்த்தீங்கன்னா பண்ணல, ஓகேங்களா. ஸோ முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கல கிகா வச்சு. ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது, எப்படி இதை வச்சு டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுது, ஸோ இது வந்து எவ்வளோ டேமேஜ் எடுத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கிறேன். ஸ்வாம்ஸ் இதாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாங்கள் ரெட்வுட் ஸ்பைன் நம்ம வந்து ரெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை கூட்டிகிட்டு போகலாம், ஓகேங்களா. ரெக்ஸா கிகாவா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அது சந்தேகமே வேணா கிகா தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ டைம் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லி வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பராசரத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நிறைய கில் பண்ணி நிறைய லெவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்ற போகிற, ஓகேங்களா, கிகாவுக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஓப்பியாக இருக்குது. பதே சாகுடா ப்ளீஸ்ரா, ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஏன்னா இதோட மெல்லி நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. வந்து லெவல் கம்மியில் பிடிச்சிருக்கனால இப்படி இருக்குது. ஸோ இதுவே லெவல் அதிகமாக இருக்கிறத பிடிச்சி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 12 லெவல் கிகா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 4-5 லெவல் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நடக்க போதே. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஓப்பியான அனிமல்னு பார்க்கறக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பராசரத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்கு, ஓகேங்களா. ஸோ 5 தீமே நான் வந்து சண்டைக்கு போட போகிறேன். 5 வச்சுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிகா ஒத்தையால் பார்த்தீங்கன்னா வச்சு சண்டை போட போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஒன்று அடிச்சிருக்கிறது வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். பட் 5 பராசரம் தெரியும் வச்சு நம்மளுக்கு வந்து எவ்வளோ டேமேஜ் எடுத்துக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம், நம்மளோட ஹெல்த் எவ்வளோ கம்மி பண்ணு சொல்லி வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து கில் பண்ண முடியும் சொல்லி வந்து பார்க்கலாம், ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 5 வந்து துரத்து வந்துருச்சிங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிடலாமா, அந்த ஸ்டெமினா தான் கொஞ்சம் பிரச்சனை. பட் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் எவ்வளோ கம்மியாக சொல்லி வந்து பார்க்கலாம்.
பாக்கலாம். ஏங்க எல்லாமே அடிச்சிட்டு இருக்குது, அப்போ கூட பாருங்கல வெறும் 20 ஹெல்த் கம்மியாக இருக்கு. அஞ்சுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் 4 அடி அடிச்சா கூட எனக்கு வந்து ஹெல்த் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு. ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிகா அடி தாங்குதுனே சொல்லலாம். அது எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு தெரியல, பட் ரொம்பவே அடி தாங்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5 டீமே பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிகா பார்த்தீங்கன்னா குரூப்பாக பார்த்தீங்கன்னா கில் பண்ண ஓகேங்களா. இங்கே பாருங்க ஃபைனலி எல்லாத்தையுமே தானே கில் பண்ணிட்டு இருக்குது. ஓபி லெவல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாட எனக்கு அடிக்க வரீங்க அங்கே பாருங்க, ஓபி லெவலுங்க முடிச்சாச்சு, அவ்வளோதான் வேறு லெவல் அவ்வளோதான். இங்கே சிதான் பார்த்தீங்கன்னா கிகாவோட ஸ்பெஷல் அபிலிட்டினே சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி பார்த்தீங்கன்னா கடிச்சு நொறிக்கிறோம். என்ன மெல்லி டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லோ லெவலில் பிடிச்சாலும் கம்மியாக இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிகா ஒரு ஓப்பியாக நான் மெல்ல ஓகேங்களா. ஸோ இங்கே லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குதா. ஸோ இதுக்கு வந்து டோப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற மாட்டேங்குது, அது இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் பைட் அங்கே பாருங்கள், எனக்கு ஸ்டெமினா முடிஞ்சிச்சு, இருந்தாலுமே நான் வந்து சண்டை போட்டுருக்கிறேன். அப்போ கூட எனக்கு வந்து டோப்பர் கொஞ்சம் கூட அதிகமாக மாட்டேங்குது ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, ஸ்டெமினா கம்மியானதுக்கு அப்புறம் நீங்கள் நடந்தாலுமே உங்களுக்கு வந்து டோப்பர் அதிகமாக மாட்டேங்குது. ஸோ நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, நான் நார்மலாக பற்றி நடந்துட்டு இருக்கிறேன். பட் எனக்கு டோப்பர்லாம் அதிகமே ஆகலை, நான் வந்து டோப்பர் செக் பண்ணேன். பட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிற மாதிரி காமிக்கல, சும்மா நான் கடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால அப்படி காமிக்குது. பட் சீக்கிரமே டோப்பர் பார்த்தீங்கன்னா இறங்கிறது ஓகே. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோப்பர் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 70 தாங்க. ரொம்ப நேரம் நான் வந்து நடந்தாலே எனக்கு வந்து 70 தான் பார்த்தீங்கன்னா இருச்சு. இப்போ டோப்பர் பாருங்கள் 0 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா டோப்பர் கம்மியாயிருது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமையான ஒரு கிகாவை பார்த்தீங்கன்னா இருக்குது இது. ஓகே கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது, அதாவது ஒரு நல்ல லெவல் பிராண்டோ கூட பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4600 பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹெல்த் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு இது கூட வந்து சண்டை போடலாம் ஓகேங்களா. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹெல்த் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்குது அங்கே பாருங்க, கிகா அது வாட்டு கடிச்சிட்டு இருக்குது அசால்ட்டாக வெறித்தனம் தான். ஸோ ஓபி லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது, அவ்வளோ 1000 ஹெல்த் மேலே கம்மி பண்ணியாச்சு. டக்கு 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 டக்குன்னு கடிச்சிட்டு இருக்கலாம் கீஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து டைட்டன் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டைட்டன் வந்து எவ்வளோ டேமேஜ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத மேபி உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் டைட்டன், ஒரு அடி வச்சு நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுக்கும் சொல்லி வந்து சொல்லுங்கள். ஸோ அதை பொறுத்து கிகாவோட ஹெல்த் பொறுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனோட ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாமாங்கிற ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா வரேன். மேபி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் கூட வச்சிருக்கிறேன், அந்த பிளான் நீங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க ஓகே. டைட்டன் கில் பண்ணுறதுல ஸோக்கிங்க ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக ஹெல்த் கம்மியாகல, ஒரு ஹெல்த் கூட கம்மியாகல ஓகேங்களா. அது என்ன அடித்தாலுமே என்னோட ஹெல்த் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பார்த்தீங்கன்னா ஆயிடுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்குக்கு கடிச்சிட்டு கட்டி எனக்கு அன்னைக்காட கொண்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான ரிவெஞ்சாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா கிகாவை பிடிச்சிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாவது நம்மளை வந்து தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருச்சு. அதனால நம்மளுக்கு கிகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக வச்சுக்கிங்களா. ஸோ இப்போ அப்படி கிடையாது, நம்ம மசாலாவே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ தண்ணிக்குள்ள மட்டும் தான் கிகாக்கு வந்து விகிங்னஸ் ஓகேங்களா. ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடக்கூடாது ஓகே. இப்போதைக்கு இங்கே இருக்கிற காரணமையும் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கில் பண்ணிடலாம். ஸோ ஓகே அசால்ட்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஓகே கேஸ், டெஸ்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டெமினா ரொம்ப லோவாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கடிக்க போகிறேன், அதுவும் என்னை வந்து கடிக்கும். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகும் சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ போய் டக்குக்கு நான் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே, சீக்கிரம் சாகுற அங்கே போய் என்னை கடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் அர்ஜென்ட் வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போக ஆரம்பிச்சிருச்சு. எங்கங்க ஏங்க, இங்கே ஒரு ரெக்ஸ் இருந்துச்சுங்க, காணுங்க அதை. ஓ மை காட், சாவடிச்சிட்டேன் அதை, அது கூட தெரியாமல் கடிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஸோ சார் ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்து ரெக்ஸ் அசால்ட்டாக முடிச்சிருச்சிங்க. இப்போதைக்கு மேலே இன்னொரு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நடந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் நல்லா பார்க்கலாம், எனக்கு வந்து ஸ்டெமினா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பட் நான் நடந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து டோப்பர் ஏரில் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பியான லெவல். இங்கே பாருங்க ஒரு ஆலாசாரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, வாங்க இதையும் நம்ம வந்து கில் பண்ணிக்கல, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க இதை பற்றி நம்ம வந்து கில் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போல வைக்கிங்களா. ஸோ ஓகே அது வந்து நல்லாவே எனக்கு கிடைக்குது. பட் இருந்தாலும் ஃபைனலி நான் ஆலாசாரஸ் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாவே கில் பண்ணிவிட்டேன். எனக்கு இன்னும் ஒரு துளி கூட ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆகலை. அந்த அளவுக்கு தான் நான் கிகா பார்த்தீங்கன்னா ஓப்பி லெவல் பண்ணிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து கில் பண்ணிட வேண்டியதான். ஸோக்கே ஃபைனலி பார்த்தீங்கன்னா டக்கு 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 நம்ம வந்து கடிக்க ஆரம்பிச்சலாம். தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கே இங்கே, ஸோக்கே எனக்கு நிறைய ஸ்பைர் வேறு இருக்குல்லையே, ஐயோ ஸ்பைரு தேல் வேறு இருக்குது. ஓகே கடிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ இங்கே ஒரு அர்ஜென்ட் வேஸ் ஓகே கொண்டுட்டேங்க. ஸோ ஃபைனலி கேஸ் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரெண்டு ரெக்ஸை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கிகா பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுச்சு. மேலே என்னோட ஹெல்த்து பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது சொல்லிட்டு, வெறும் 50 ஹெல்த்து தான் கம்மியாக இருக்குது. என்ன சொல்கிறேன், எத்தனை மணி அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரெண்டு ரெக்ஸை பார்த்தீங்கன்னா அடித்த ஒரு ஆலசாரஸை கில் பண்ணேன், அப்போ கூட எனக்கு வந்து 50 ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. வேறு லெவலில் சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா கிகா ஒரு ஓப்பியான அனிமல் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைட்டன் ஃபைட்டுக்கு வந்து தாறுமாறாக யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் இருக்குல்ல. ஓ மை காட், ஸோ ஓகே கேஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு 4-5 அனிமலில் வந்து கில் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு லெவலப்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வர, அதுக்கப்புறம் நேரம் நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஓகே கேஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ கிகா பார்த்தீங்கன்னா ஃபால் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன ஹைட்லேருந்து குதிச்சாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2000-3000 பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாகுது. மற்றபடி அனிமல்ஸ் கூட சண்டை போடும்போது அந்தளவு ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக மாட்டேங்குது ஓகேங்களா. ஸோ ஃபால் டேமேஜ் நிறைய எடுத்துக்குது. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மியானனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் எடுக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு டைமில் மட்டும் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா கிகாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. மற்றபடி லேண்டில் டைட்டன் அடிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் அது கூடி சீக்கிரம் என்ன நடக்கப்போ சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வச்சு நான் போய் சண்டைக்கு போகிறேன். ஈஸ்வரல் டெத்தானா கூட மறுபடியும் போய் அந்த லோக்கல் சேவ்
வீடியோலேருந்து வரடி கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே ஃபைனலி கைஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பைனோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹேச் பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட 16 முட்டையை பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணோம். அதில் கிடச்ச ஸ்பைனோ எல்லாம் நான் குடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிற வைக்கீங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இஸ் வீடியோ சொல்ல பேசணும். சூப்பரில் சந்திக்கலாம். பாய்.